மேற்கு நோக்கிய பயணம். இது முன்னொரு காலத்துல நடந்தது. அந்த சமயத்துல மாயங்கிறது எல்லா இடத்துலயும் இருந்தது. அங்க பூப்பழன்னு ஒரு மலை இருந்தது. அதோட உச்சியில அந்த பாறை ரொம்ப வருஷமா அதோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ஒரு விசித்திரமான ஒரு சக்தி அதை தாக்கிடுச்சு. அதுவும் பொடி பொடியா ஆயிடுச்சு. அதுல இருந்து வெளிவந்தது ஒரு குரங்கு. ஆமா, நீங்க கேட்டது சரிதான், ஒரு குரங்கு. அதுல இருந்து வெளிவந்த வெளிச்சம் அது அரண்மனையில இருந்த ஜெயராஜாவை தாக்கிடுச்சு. அதை பார்த்து குழம்பி போயிருந்தாரு. இவ்வளவு இருட்டான இடத்துல இருந்து எப்படி இப்படி ஒரு வெளிச்சம் வந்தது? அமைச்சரே, போய் என்னன்னு பாருங்க. உத்தரவு மகாராஜா, இப்பவே போய் பாக்குறேன். அந்த வெளிச்சம் பாறை மேல உட்கார்ந்திருந்த குரங்கு கிட்ட இருந்து வந்ததுன்னு அவர் பார்த்தாரு. உடனே அத ராஜா கிட்ட தெரிவிக்கிறதுக்காக அவர் போனாரு. அத பாத்தியா? என்ன அது? அது வேற ஒண்ணு இல்ல, ஒரு குரங்கு. என்னது, ஒரு குரங்கா? ஆமா, அவன் ஒரு பாறைக்கு பிறந்தவன். பூமியில இப்படிப்பட்ட ஒரு காட்சியா? எல்லாரும் என் கூட வாங்க. இந்த நீர்வீழ்ச்சிக்கு பின்னால ஏதோ ஒண்ணு இருக்கத நான் பார்த்தேன். அப்படி என்ன நாங்க பார்க்காத நீ பார்த்துட்ட? என்ன நம்பி என் பின்னாடி வாங்க. அந்த குரங்கு நீர்வீழ்ச்சியில நீச்சல் அடிச்சு ஒரு குகைக்குள்ள போச்சு. அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒவ்வொரு குரங்கா போச்சு. அந்த குகைக்குள்ள நிறைய படுக்கைகள் மேஜைகள் இருந்ததை பார்த்தாங்க. பல வருடங்கள் சாப்பிடறதுக்கான அந்த உணவுகளும் அங்க இருந்தது. அதை பார்த்த அந்த குரங்குகளுக்கு அதிர்ச்சி மட்டும் இல்ல, சந்தோஷமாவும் இருந்தது. அருமையா இருக்கு. அருமை, ரொம்ப அருமை. ஆமா, நான் தான் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன். எல்லாரும் தலை குனிங்க, இனிமே நான் தான் உங்களுக்கு ராஜா. ஆமா, நீதான் எங்களுக்கு ராஜா. நீதான் எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்த, அதனால நீதான் எங்க ராஜா. அதுக்கு சிம்மாசனம், கிரீடம், அது மட்டும் இல்லாம அழகான ஆடைகளும் கிடைச்சது. அதனால எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பல வருடங்கள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் அது திடீர்னு ரொம்ப சோகமா இருந்தது. ஏய், உன்னதான் கூப்பிடற மினியன். சொல்லுங்க ராஜா. நீ மோத என்ன ராஜான் கூப்பிடறத நிறுத்து. இங்க பாரு, ராஜாவா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை தவிர இங்க வேற எதுவுமே இல்ல. இப்ப என்ன பண்ணணும் மகாராஜா? உலகத்தை ஆளணும், அதுதான் என் ஆசை. குரங்குத்தனமா நடந்தது போதும். எனது? ஆமா, நான் இதுக்காக எந்த வித ரிஸ்க்கும் எடுக்கவே இல்லை. இந்த இடத்த கண்டுபிடிச்சேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க தான் என்ன ராஜாவா அறிவிச்சிங்க. கற்பனை கதையெல்லாம் இதோட போதும். சரி, உங்களுடைய அடுத்த திட்டம் என்னன்னு சொல்லுங்க மகாராஜா. ஐயோ, இனிமே நீங்க என்ன அண்ணான் கூப்பிடுங்க. நான் இங்கிருந்து வெளியேற போறேன். ஓகே, சரி. அப்படின்னா நீங்க எங்க போக போறீங்க? அதாவது அண்ணா? எனக்கு தெரியாது. இங்கிருந்து ஒரு படகுல பயணம் பண்ண போறேன். குரங்குகள் எல்லாம் ஒண்ணு கூடி அந்த ராஜாவுக்கு தேவையான உணவுகள் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்தாங்க. நீ போறது எங்களுக்கு பிடிக்கல, ஆனா நீ எங்க போனாலும் நல்லா இருக்கும்னு அங்க நினைக்கிறோம். கவலைப்படாதீங்க, நான் திரும்ப வர செய்தி நான் கண்டிப்பா உங்களுக்கு தெரிவிப்பேன். என்னோட பிரபஞ்சத்துல இருந்து நான் வர விஷயத்த உங்களுக்கு தெரிவிப்பேன். எங்க ராஜா? பாய். அந்த குரங்கு நெடுந்தூரம் பயணம் பண்ணுச்சு. ஆறுகளை கடந்து வந்து மலையை கடக்கிறதுக்கு ஏறிக்கிட்டு இருந்தது. கடைசியா ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தது. அந்த ஆசிரமம் வந்துருச்சு. இங்க ஒரு குரு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். வேகமா அந்த ஆசிரமத்தை நோக்கி போச்சு. கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே ஒரு மாணவன் கதவை திறந்தான். வாங்க வாங்க, உங்களை பத்தி குரு எங்க கிட்ட சொன்னாரு. என்ன பத்தியா? எப்படி தெரியும் உங்களுக்கு? உள்ள வாங்க, இது எனக்கு வலையா இருக்க கூடாது. அந்த குரங்கு மாணவன் உள்ள கூட்டிட்டு போனாங்க. அங்கதான் அந்த குரங்கு சுபோதிய பார்த்தது. அவர் ஒரு சாமியார். நான் வருவேன்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஏற்கனவே உங்களுடைய பெரிய ஃபேன் மாஸ்டர். என்ன உங்களுடைய மனோனா ஏத்துக்கோங்க. உங்களுடைய ஆட்டோகிராஃப் என்னோட முதுகுல வரீங்க. ஆனா நீ ஒரு குரங்காச்சே. ஆனா உங்களுக்கு திரும்ப பதில் சொல்ற குரங்க நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அவரோட சீடர்கள் எல்லாம் குழப்பமா இருந்தாங்க. என்னடா குரங்கு மாஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு? நீ பேசுறன்ற காரணத்தினால உன்னை என்னுடைய மாணவனா ஏத்துக்க முடியாது. இங்க பாருங்க, 13 வருஷமா இந்த தருணத்துக்காக தான் நான் காத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஏத்த மாணவன் தான். அத நீங்க தானே பண்ணீங்க, நீங்க தானே செஞ்சீங்க. உன்னுடைய பேர் என்ன? சரி, நீ எங்க பிறந்த? நான் பழம்பூ பாறையில பிறந்தேன். அந்த மலையில இருக்க சக்தி வாய்ந்த பாறைய ஒரு மாய சக்தி தாக்குச்சு. அதுக்கப்புறம் அந்த பாறை ரெண்டா பொளந்துச்சு. அப்படிதான் இந்த அருமையான குரங்கு பிறந்துச்சு. இப்படிதான் இந்த உலகத்துக்குள்ள வந்தேன். ஓ,
சரி சரி, நான் உன்னை என்னுடைய மாணவனா ஏத்துக்கிறேன். உனக்கு முதல்ல ஒரு பேரு தேவை. உங்க மனசை மாத்திப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன நீங்க ஊனு கூப்பிடலாம். இனிமேல் உன்னுடைய பேரு சன் ஊகாங். ஓகே ஓகே, ரொம்ப அருமையான பேரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சன் ஹூகாங் 7 வருஷமா சுபாதி கிட்ட கத்துக்கிச்சு. சன் ஹூகாங் இதுக்கு ஏத்த ஸ்டூடெண்டா இருக்கிறதுனால எல்லா சீக்ரெட்டையும் அவர் கத்து கொடுத்தாரு. ஹூகாங்கும் சும்மா இல்லாம ராத்திரி பகலும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தது. ஆனா மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. அது சீக்கிரமாவே ரொம்ப பவர்ஃபுல்லாவும் ஆயிடுச்சு. அதோட ஷேப்பு சைஸ மாத்தவும் பறக்கிறதுக்கும் கத்துக்கிச்சு. ஒரு நாள் தனக்கு என்னெல்லாம் செய்ய வருமோ அதை மத்த ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி பண்ணி காமிச்சது. அதை பைன்ட்ரியா மாறி காமிச்சது. இதை பண்றதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உற்சாகப்படுத்தி பாராட்டினாங்க. மத்தவங்க இதெல்லாம் கைத்தட்டுறத பாத்துட்டு சுபாதிக்கு கோபம் வந்துருச்சு. மத்த ஸ்டூடெண்ட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா கூட ஹூகா அங்கேயேதான் இருந்தது. நீ இந்த உலகத்தை ஆடணும்னு கேட்ட, நீ அதுக்கு தகுதியானவன்னு தெரியும். அதனாலதான் உனக்கு அந்த ஃபார்முலா எல்லாம் சொன்னேன். ஆமா எனக்கு தெரியும். ஆமா அதுக்கு நான் தகுதியானவன் தான். நீ சாதாரணமா நினைக்காத. அவங்க மந்திரத்தை சொல்லி கொடுங்க அப்படின்னு அவங்க உங்ககிட்ட கேட்கும் பொழுது தெரியலன்னு சொன்னா உன்னை தாக்கிடுவாங்க. ஓ, உடனே நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. இல்ல, இன்னும் நான் என்னுடைய நன்றி கடனை உங்களுக்கு அடைக்கல. நீங்க எனக்கு அவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கல. எதிர்காலத்துல நீ மோசமான விஷயங்களை செய்ய போறது எனக்கு தெரியுது. நான் தான் உன்னுடைய குருன்னு யாருக்கிட்டையும் சொல்லாம இருந்தா போதும். என்ன பெருமைக்குரியவனா மாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. நான் என்னைக்கும் உங்களை மறக்க மாட்டேன். பாய். சன் ஹூகாங் ஆசிரமத்தை விட்டு பறந்தான். மேகத்துல குதிச்சு வீட்டுக்கு திரும்பவும் போனான். அன்பான குரங்கு சகோதரர்களே, உங்க மகாராஜா திரும்ப வந்துட்டேன். வாங்க வாங்க மகாராஜா. மத்தவங்க எல்லாம் எங்க? ஒரு அசுரன் எங்கில்ல சில பேர் நாடு கடத்தி எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். என்ன, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க. சன் ஹூகாங் அந்த அசுரனை பார்த்து ரொம்ப சுலபமா அவனை தோக்கடிச்சிட்டான். கடத்தப்பட்ட குரங்கையும் கூட்டிட்டு வந்துட்டான். தன்னோட கலைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தான். இப்போ உங்களை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆனா இதை விட சிறந்த ஆயுதம் எனக்கு வேணும். கடல்ல இருக்க டிராகன் கிங் கிட்ட அந்த மாதிரி ஆயுதம் ஒண்ணு இருக்கு. சன் ஹூகாங் உடனே தண்ணிக்குள்ள இருக்கிற டிராகன் கிங்க பாக்க போனான். அரசே, நான் தான் பழம்பூ பாறையோட மிக சிறந்த வீரன். எனக்கு என்ன மாதிரி பலமான ஒரு ஆயுதம் ஒண்ணு வேணும். எனக்கு ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கல. எதுவுமே சரியாவே இல்ல. நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன விட மிக சிறந்த பலம் வாய்ந்ததா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆயுதம் தான் வேணும். அவனுக்கு கனமான அந்த இரும்பு ஆயுதத்தை உடனே கொடுத்து அனுப்புங்க. அது ரொம்ப முக்கியமானதாச்சே. எனக்கு அத பத்தி கவலை இல்ல. இவன் இங்கிருந்து உடனே போயாகணும். சரி சரி, நீ கேட்ட மாதிரி எங்ககிட்ட ஏதாவது இருக்கலாம். என்னுடைய நம்பிக்கை இழக்கிற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஹூகாங்க அந்த இரும்பு ஆயுதம் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த இரும்பு ஆயுதம் அங்கதான் இருந்தது. உன்னால இத முடிஞ்சா எடுத்துட்டு போ. அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி அத கஷ்டம் இல்லாம எடுத்துட்டாரு. அத கைகளால சுத்தமும் ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக இது முன்னாடியே என்கிட்ட சொல்லல? என்னுடைய நேரத்தை வீணாக்கிட்டீங்க. அந்த ராஜாவும் ராணியும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. அடுத்த நிமிஷமே ஹூகாங் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ரொம்ப திமிர் பிடிச்ச குரங்கு. ஜீன சக்கரவர்த்தி கிட்ட இவரை பத்தி சொல்லியே ஆகணும். சன் ஹூகாங் திரும்ப வந்ததும் யாரோ அங்கே நடந்து வர நிழல் தெரிஞ்சது. யாருங்க? சன் ஹூகாங் உடனே அவரோட இரும்பு ஆயுதத்தை தூக்கி அந்த ஆளை நோக்கி போனாரு. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சன் ஹூகாங் சீக்கிரமாவே அந்த ஆளை தோக்கடிச்சிட்டாரு. யார் மேலயும் இந்த மாதிரி அறிவிப்பு இல்லாம தாக்க கூடாது. சன் ஹூகாங், என்னுடைய இடத்துல உனக்கு என்ன வேலை? என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? நான் அந்த ஸ்கை பேலஸோட ஒரு முக்கியமான உறுப்பினர். நான் எப்பயுமே இந்த பக்கம் நடந்து வர்றது வழக்கமான ஒண்ணு. நீ என்கிட்ட கோபத்தோடையும் கர்வத்தோடையும் நடந்துகிட்டதுனால உன்னை நான் கைது பண்ணுறேன். ஆகா, பிரச்சனை, ஓடு. சன் ஹூகாங் அங்கிருந்து வேகமா ஓடி போனாரு. ஆனா அந்த நோபல், ஐயோ அசுரன் திடீர்னு தாக்குறான். அந்த அசுரன் பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்தான். அவர் நகரத்துக்குள்ள போனாரு. எல்லாரோட வீட்டு கூரை மேல குதிச்சு அதை எல்லாமே சேதப்படுத்திட்டாங்க. நில்லு, அங்கேயே நில்லு. என்னெல்லாம் உன்னால பிடிக்க முடியாது. மரியாதையா இங்க திரும்ப வந்துரு.
ஹூக்காங்க துரத்துறத பத்தி ஊரே பேச ஆரம்பிச்சது. ஸ்கை பேலஸ்லயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் இத பத்தி தெரிஞ்சு போச்சு. நாம இந்த முட்டாள் குரங்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல. ஒருவேளை நோபல் அமைச்சர் அதை பிடிச்சிருவாரோ என்னமோ. அதே சமயத்துல நோபலும் சன் ஹூக்காங்கும் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது. எனக்கு இப்ப தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சாதான் என் உடல்நிலை சரியாகும். எந்த வேலைக்கும் இடையில ஒரு ஓய்வு வேணும். நோபலும் சன் ஹூக்காங்கும் உட்கார்ந்து தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியா, வானம் ரொம்ப அழகா இருக்குல்ல, நட்சத்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. என்னுடைய ஸ்கை பேலஸ்ல இதை விட நல்லாவே இருக்கும். அதோ வால் நட்சத்திரத்தை பாரு, உன்னுடைய ஆசையை கேளு. எங்க எங்க இருக்கு, எங்க இருக்கு என் ஆசைகள்? அதுகிட்ட நான் கேட்க போறேன், நீயும் வேணும்னா கேளு. அமைச்சர் கண்களை மூடும் போது சன் ஹூக்காங் ஒரு எறும்பா மாறி அங்கிருந்து போயிட்டாரு. அது அந்த அமைச்சருக்கு தெரியாது. அமைச்சர் திரும்பி பார்க்கும் போது சன் ஹூக்காங் அங்க இல்லாததுனால அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஆஹா, இனிமேல அவரால் என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. சன் ஹூக்காங் அவரோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா படுத்து தூங்கிட்டாரு. இந்த நாள் ரொம்ப கடுமையா இருந்தது. ஆனா இந்த சன் ஹூக்காங்க யாராலையும் என்னைக்கும் தோக்கடிக்கவே முடியாது. இப்படித்தான் சன் ஹூக்காங் அமைச்சர் கிட்ட இருந்து தப்பிச்சாரு. நிம்மதியா பழம்பூ மலையில வாழ ஆரம்பிச்சாரு. திரும்பவும் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னா கண்டிப்பா இல்ல. இந்த உலகத்தை ஆளுறதுக்காக அவரோட பயணம் தொடர்ந்தது.